நாங்கூர் திவ்ய தேசங்கள் பதினோரு திவ்ய தேசம். அதில் முக்கியமாக முதல் சன்னதியாக ஆழ்வார் திருவங்கி ஆழ்வார் இந்த தையம்மாவாசை மங்களாசனம் பதினோரு திவ்ய தேசங்களும் அவரே நேரடியாக எழுந்துருளி மங்களாசனம் செய்கிறேன். அதில் நாராயணன் சன்னதி, மணிமாட கோயில், அடுத்தது குடமாட புத்தர், செம்பன்சை கோயில், செம்பன்சை கோயில் பள்ளிக்கொண்ட ரங்கநாதர், அண்ணன் பெருமாள் சன்னதி, பொன் புருஷோத்தமன் சன்னதி, வைகுண்ட விண்ணகரம் வைகுண்டநாதன் சன்னதி, திருத்தெற்றியம்பலம் வரதராஜ பெருமாள் சன்னதி, மாதவ பெருமாள், தாமரையால் பெருமாள் 10வது பெருமாள், காவலம்பாள் 11 சன்னதியும் திருவங்கி ஆழ்வார் நேரடியாக சென்று மங்களாசனம் அந்தந்த சன்னதிக்கு அந்தந்த பாசுரங்கள் 10 பாசுரங்களை நேரடியாக எழுந்தொழி அவர் பெருமாளுடைய மரியாதைகளையும் பெற்றுக்கொண்டு இந்த 11 திவ்யதேசங்களையும் மங்களாசனம் வருஷாவருஷம் தையம்மாவாசை என்று செய்கிறார். அதுக்கு தையம்மாவாசை மறுநாள் விசேஷமாக மணிமாட கோயிலில் கருட சேர் உற்சவமானது நடைபெறுகிறது. 11 ருத்ரர்களுக்கு, ஏகாதசி ருத்ரர்களுக்கு பிரத்யட்சமாக ஸ்தல மகாத்மியத்தில் உள்ளது. நாங்கூர் ஸ்தல மகாத்மியத்தில் உள்ளது.